ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பேட்டர்ன் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். பேட்டர்னால் என்னென்னா, மார்க்கெட்டில் இதுக்கு முன்னாடி வரலாறுலாம் நடந்து தான் திருப்பி நடக்குது, தவிர புதுசாக எதுவும் நடக்க மாட்டேங்குது. மார்க்கெட்டில் வந்து ஒரு அப் ட்ரெண்டு, டவுட் ட்ரெண்டு, அதுக்கப்புறம் சைட்வைஸு, இதெல்லாம் வந்து எப்படி ஃபைன் பண்ணலாம், நம்ம பேட்டர்ன் வச்சு ஈஸியாக அனுப்பிச்சிடலாம். மார்க்கெட்டில் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்வெர்டெட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, ரீட்ரேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க, ரீட்ரேஸ்மெண்ட் பேட்டர்ன் போட்டிருக்கு அதெல்லாம் மேலே போகுது. அதுக்கப்புறம் டபுள் டாப் ஃபார்ம் ஆயிருக்கு, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, ட்ரிபிள் டாப் போட்டிருக்கு, ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்குன்னு நிறைய சொல்லுவாங்க, சேனல் ஃபார்ம் ஆயிருக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் எப்படி சார் நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருக்கீங்க. அதுக்கு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் மறக்கலாம், நம்ம சேட்டை வந்து பெருசு பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும், அது வரலாறு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா ஈஸியாக தெரியும். இப்போ பார்க்கல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் நான் மொத்த மொதல் எனக்கு வந்து என் ஷோல்டர் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு அப்படி கண்டுபிடிச்சுன்னா, ரெண்டு பக்கம் வந்து தோள்பட்ட மாதிரியாக இருக்கும், ஒரு தலை இருக்கும் அந்த இடத்துல. மொதல் மொதல் எட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகலாம், இது என்ன தோணுச்சு, என்னடா இது எட் அண்ட் ஷோல்டர்ன்றாங்க அப்படின்னா என்னென்னு பார்த்தா, அப்புறம் தான் கண்டுபிடிச்சுனே, ரெண்டு ஷோல்டரு ஒரு ஹெட்டு அந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் மேலே போகும். டவுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் எந்த அளவுக்கு ஹெட்லேருந்து இந்த ஷோல்டர் வரையும் எந்த அளவுக்கு அப் அண்ட் டவுன் இருக்கோ அதே பாயிண்ட் வந்து இங்கே கீயை வச்சு எக்ஸிட் பண்ணலாம். இப்போ இங்கேருந்து இது வரையும் மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போச்சோ அதே அளவு இங்கேருந்து இங்கே வந்திருக்கும். அதேமாதிரி இன்வெர்டெட் ஹெட் அண்ட் ஷோல்டர் தலைகளை, ஹெட் அண்ட் ஷோல்டர் தலைகளை வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு, அதாவது ஷோல்டர்லேருந்து தலை வந்து தலையுடைய ஹை எவ்வளோ தூரம் வந்துச்சோ அதே அளவுக்கு வந்து மார்க்கெட்டு மேலே போகும். இதுதான் இதோடைய மெயின் ரீசனு. நிறைய முறை வந்து எடன் ஷோல்டர் போட்டுட்டு சைட்வைஸில் கொடுத்துருப்பாங்க, எக்கச்செக் பண்ண டைமில் வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நெஃப்டி பார்த்தோன்னா இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ டபுள் டாப் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு, டபுள் டாப் பட்டம் வந்து ஃபார்ம் ஆச்சு, அதாவது ரெண்டு டாப்னால் அடுத்தது கீழே தான் வரணும் மார்க்கெட். இதுக்கப்புறம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க மார்க்கெட்டை, ரெண்டு பக்கம் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு ஷோல்டரும் கீழே போயிட்டு கீழே தான் வரும். இது எந்த அளவுக்கு கீழே வரும்னா, இங்கே ஹையிலேருந்து இந்த ஹையிலேருந்து இந்த லோ வரையும் எவ்வளோ பாயிண்ட்டு ரன் ஆச்சோ அதே பாயிண்ட் வந்து அதே அளவுக்கு கீழே இறங்கும். அது ஒரே நாள் நடக்கணும்னு அவசியம் இல்லை, அது ரெண்டு மூணு நாள் ஆகலாம். அதேமாதிரி ரெண்டு டாப் போட்டிருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு மேலே மார்க்கெட் வந்து இப்போ பவுன்ஸ் ஆச்சோ அந்த அளவுக்கு திருப்பி மார்க்கெட் ஆகும். டபுள் பாட்டம் அதே மாதிரி, எந்த அளவுக்கு ரெண்டு டாப்னால் இதேமாதிரி, சரி ரெண்டு பாட்டம்னால் இதேமாதிரி, எந்த அளவுக்கு மார்க்கெட் மேலே வந்து ஹீ இறங்கிச்சோ அதே அளவு திருப்பி இந்த பக்கமும் ஏறும், மார்க்கெட் வந்து ஹை ஏறும். அதுதான் இதோடைய கான்செப்ட். இதுக்கப்புறம் சேனல்னு சொல்லுவாங்க, சேனல்லாம் இதுதான் சேனல், இப்படி இருக்கும் மார்க்கெட் மேலே போயும் கீழே வரும், திருப்பி மேலே போகும் கீழே வரும், இப்படி தான். இப்போ இந்த சேனல் வந்து எந்த பக்கம் வந்து பிரேக் ஆகுதோ, இந்த பக்கம் மேலே பிரேக் ஆச்சுன்னா மார்க்கெட் மேலே போகுது நடக்கும், இல்லை மேலே போன மார்க்கெட் கொஞ்சம் கீ இறங்கிருச்சு, கீ இறங்கின மார்க்கெட்டு திருப்பி வந்து ரீட்ரேஸ் எடுக்கும். ரீட்ரேஸ்னால் மேலேருந்து வந்த மார்க்கெட்டை திருப்பி அதே லைனில் சேனலில் போய் டச் பண்ணிவிட்டு திருப்பி கீ இறங்கிடும். அப்படி இறங்கக்குள்ள அது வந்து கீயை வந்து பிரேக் அவுட் சொல்லுவாங்க, இது ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் வந்து லாங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன சேனல் இருக்குன்னு கரெக்டாக தெரியும். மார்க்கெட்டு டபுள் டாப் டபுள் பாட்டம், அதே ரைசிங் வெண்டும் சொல்லுவாங்க, ரைசிங் வெண்ணால் ஒரு 10 நிமிஷம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா தெரியும் எக்ஸாக்ட்லி. மார்க்கெட் வந்து ஜிக்ஸாக் மேலில் மேலேக்கு வந்து கீழே வரும், அதாவது இதோடைய ஹையை வந்து பிரேக் ஆகாது, பார்த்தீங்கன்னா ஹையை வந்து பிரேக் ஆகாது, அப்போலாம் மார்க்கெட் வந்து இன்னும் கீயே போடுறது தான் வாய்ப்பு இருக்குது. இல்லை பிரேக் அவுட் ஆகுதுன்னா இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டாவதோடைய ஹை எப்போ பிரேக் ஆகுதோ அப்போ தான் அப்படி ரெண்டாம் வரும், அது வரையும் ஜிக்ஸாகில் கீயே கொண்டு வரும் மார்க்கெட்டு. இது வந்து இப்போ ரைசிங் வந்து வரும் சொல்லுவாங்க, இது பண்ணுவாங்க எக்ஸாக்ட்லி வந்து மார்க்கெட் வந்து ஒரு இதில் தான் கீழே இறங்கினே இருக்குது. எப்போ இந்த ரெண்டாவது ஹையை பிரேக் ஆகுதோ அப்போ தான் அப் ட்ரெண்டு, அது வரையும் வந்து டவுன் ட்ரெண்டு தான் இது சொல்லலாம். அதுக்கப்புறம் என்ன பேட்டர்ன் பார்க்கலான்னா, இன்வேலிட் ஷோல்டர் சொல்லுவாங்க. இன்வேலிட் ஷோல்டர்னால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு யூடர்ன் கொடுத்துட்டாங்க, அடுத்தது இங்கே ஒரு யூடர்ன். இந்த யூடர்ன் எதுனா நம்ம டாப் பண்ணிடும், இன்வெர்டெட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து இன்வேலிட் ஆகிட்டு ஒரு டவுன் ஆகிடுச்சு. ஏன் இன்வேலிட் ஆச்சுன்னா, இது வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க, க்ளோஸ் பண்ணி ரீஓப்பனில் வந்து கேப் டவுன் ஆகிடுச்சு, இது வந்து இன்வேலிட் ஆகிடுச்சு. அது ஹெட் அண்ட் ஷோல்டர் நிறைய முறை எடுத்து இன்வேலிட் ஆகும்,